அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம்டெக் தமிழ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிளாக் ஷார்க் டூன் சொல்லக்கூடிய ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வருகிற ஜூன் 4ஆம் தேதி வந்து சேல்ஸ்க்கு வருது. இதோட அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோக்கில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துடலாம். முக்கியமாக இந்த மொபைல் வந்து கேமிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஜியோமி தரப்புலேருந்து இந்த மொபைலை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதோட ரேம் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேம் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸ்டார்டிங் ரேமே வந்து 6 GB ரேம், இன்டர்னல் மெமரி வந்து 128 GB இருக்குது. அடுத்து 12 GB ரேம் மற்றும் 256 GB வந்து இதோட இன்டர்னல் மெமரி இருக்குது. 6 GB ரேமுக்கு இதோட ப்ரைஸ் வந்து 40,000 ரூபாயாக வச்சுருக்காங்க. 12 GB ரேமுக்கு வந்து இதோட ப்ரைஸ் வந்து 50,000 ரூபாயின்னு வச்சுருக்காங்க. மொபைலில் புதிதாக வந்த ஸ்னாப் ட்ராகன் 855 ப்ராசஸரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் இந்த மொபைல் கேமிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதால இந்த மொபைல் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இதோட ஹீட்டை 14 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைப்பதற்காக டைரக்ட் டச் லிக்விட் கூலிங் 3.0 சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி வந்து முக்கியமாக வந்து கேமிங் பிசியில் தான் வந்து ஹையர் அண்டு கேமிங் பிசியில் தான் வந்து இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவாங்க. தெர்மல் டெக்னாலஜி, அதே டெக்னாலஜியை இந்த மொபைலுக்கும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து இதோட டிஸ்பிளே 6.39 inches இருக்குது. இதை ரேஷியோ வைஸ் பார்க்கும்போது 19:5:9 ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேலாம் இந்த பார்க்கலாம். இதோட டிஸ்பிளேயோட ரேஷியோ இருக்குது. இதோட டிஸ்பிளேயோட டைப் வந்து ஆம்லாய்டு டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் மொபைல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆம்லாய்டு டிஸ்பிளே தான் இதையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட ஓஎஸ்ன்னு சொல்லும்போது இதோட ஆண்ட்ராய்டு பை 9.0 வெர்ஷனோட இந்த மொபைல் வந்து இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வருது. அடுத்து கேமரான்னு பார்க்கும்போது ப்ரைமரி கேமரா வந்து 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய 48 MP கேமரா, அது கூட 13 MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து 20 MP வந்து கொடுத்துருக்காங்க. 48 MP கேமராவோட அப்பேச்சர் வந்து 1.75 இருக்குது, F1.75 இருக்குது. 13 MP வந்து F2.2 அப்பேச்சரில் இருக்குது. அடுத்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவோட அப்பேச்சர் வந்து F2.0 வந்து இருக்குது. எல்இடி ஃப்ளாஷ் வந்து ரியர் சைடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் சைடு வந்து அவங்க வந்து கொடுக்கல. வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் 720x1080x2160 இந்த 3 பிக்சலில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்து இதோட கனெக்டிவிட்டி 2 4G இருக்குது. 2ல் ஃபஸ்ட்டு சிம் மட்டும்தான் 4G விவோஎல்டி ஆப்ஷன், 2வது சிம் வந்து வெறும் 4G மட்டும்தான். இதில் டுயல் நேனோ சிம், ரெண்டுமே வந்து நேனோ சிம் தான். பேட்டரி வைஸ் பார்க்கும்போது 4000 mAh. ஜியோமி தரப்பில் வந்து வரக்கூடிய மொபைலோட எல்லா பேட்டரியுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். 4000 mAh இதோட பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ட்ரூ வியூ டிஸ்பிளே வித் HDR, அதாவது 6.39 inches வந்து இதோட டிஸ்பிளே வந்து இருக்குது. இந்த டிஸ்பிளே ஆம்லாய்டு டிஸ்பிளேவும் இருக்குது. பயன்படுத்திருக்கக்கூடிய ப்ராசர் வந்து ஸ்னாப் ட்ராகன் 855 சொல்லக்கூடிய ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரீசெண்டாக நிறைய மொபைலில் வந்து வர ஆரம்பிச்சிட்டு, இது ரீசெண்டாக வந்த சிப் செட்டும் கூட. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கேமிங் வந்து செம பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். 6 GB ரேமாக இருந்தாலும் 12 GB ரேமாக இருந்தாலும் இதோட கேமிங் வந்து ஸ்பீடு வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஸ்பெஷல் ஃபியூச்சராக வந்து டைனமிக் ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமிங் விளாடும்போது அதோட லைட் வியூ, அதோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது பேக் சைடில் அதோட எல்இடி லைட்டிங்லாம் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் முக்கியமாக கேமிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தயாரிச்சிருக்கிறதால இந்த மொபைல் கூட ஒரு கன்சோல் வந்து வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து மொபைல் கூட வராது, தனியாக நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதோட டைப், இதோட சார்ஜிங் டைப் வந்து டைப் சி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டைப் சி டு HDMI கேபிள் மூலமாக நீங்கள் உங்களோட மொபைலை வந்து டிவி கூட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் காண்பித்திருக்கிறது போல் வந்து நீங்கள் வந்து கேம் வந்து விளாண்டுக்கலாம். இதற்கு நீங்கள் அந்த கன்சோலை நீங்கள் தனியாக ஆன்லைனில் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதோட சார்ஜிங் வந்து 30 மணி நேரத்தில் 60% வந்து சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வாட்ச் வந்து 27 வாட்ச்சில் இருக்குது. சார்ஜோட ஆம்ப்ஸ் வந்து 4.8 ஆம்ப்ஸில் வந்து இருக்கும். அடுத்து இதில் வந்து எக்ஸ் டைப்பில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஆண்டனா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இதனால் வந்து இதோட கனெக்டிவிட்டி ரொம்பவுமே நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் பார்த்தோம், இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து யோசனை வரலாம். ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் இருக்குமா? ஸோ இதோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து இன் டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை நீங்கள் பார்த்த வரைக்கும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து இது வரைக்கும் வந்து எல்லா ஆப்ஷன்ஸ், அதாவது எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து ஒன்றாக அடக்கி இந்த மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றே ஒன்று தவிர பாப்அப் கேமரா இல்லாமல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத இந்த மொபைல் வந்து வீடியோக்கில் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைல் ஒருவேளை லான்ச் ஆச்சுன்னா என்ன மாதிரி உங்களை மாதிரி இருக்கார்கள் வாங்க முடியுமான்னு தெரில. வேறு யாராச்சும் வாங்கினாங்கன்னா அதோட கமெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஏதாச்சும் டெக் நியூஸ்க்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிடுவேன்.
இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக மிக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நம்மளோட ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம்டெக் தமிழ் சேனல். நான் உங்கள் முத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.